தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கீழடி போகிறோங்க. கீழடி போய் அங்கே அகழ்வாராய்ச்சியில் எடுத்த பொருட்கள் எல்லாம் அங்கே புதிதாக மியூசியம் பட்டி அங்கே மக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க. நாம் போய் இப்போ அதை பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்த கீழடி கிராமம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. தமிழகத்தில் நடத்தப்பட்ட அகழாய்விலேயே இதுதான் மிகப்பெரிய அகழாய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மியூசியம் உள்ள பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சுவரில் ஒரு பிரம்மாண்டமான தமிழ்நாடு மேப் இருக்குங்க. இதில் எங்கெல்லாம் அகழாய்வு நடந்தது அப்படின்ற குறிப்புகள் எல்லாமே இங்கே விளக்கப்பட்டிருக்கு. அது சம்மந்தமான புகைப்படங்களும் இங்கே இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய அளவிலான டிவியில் இது சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே எந்த நேரமும் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அகழாய்வு பண்ண இடம் எப்படி இருந்துச்சு, அங்கே எப்படியெல்லாம் பொருட்கள் கிடைச்சிது அப்படின்றத சிற்பக்கிளை மாதிரியே இங்கே சிமெண்ட்டில் வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அகழாய்வு பண்ணதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் எல்லாமே இங்கே பத்திரமாக மக்களுடைய பார்வைக்கு இருக்கு. இந்த கீழடி மியூசியமில் பார்த்தீங்கன்னா எப்படி மக்கள் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றத தனித்தனி வீடு மாதிரி கட்டி அதில் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலக தரத்தில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த கால மக்களுடைய அந்த வாழ்க்கை முறையை நினைவு கூர்ற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள், அப்போவே பாருங்கள் மக்கள் நீர் மேலாண்மையில் எப்படி சிறந்து விளங்கியிருக்காங்கன்னு. அவங்க செங்கலை பயன்படுத்தி வாய்க்கால் அமைச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ஆதாரமே இதுதான். அவங்க அப்போவே திறந்த நிலையில் உள்ள செங்கல் கால்வாயும் மூடிய நிலையில் உள்ள செங்கல் கால்வாயும் கட்டி அவங்க பராமரிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திமிழ் உள்ள காளைன்னு சொல்கிறாங்கல்ல, காளையுடைய முதுகில் திமிழ் இருக்கும், அந்த திமிழ் உள்ள காளையை அப்போவே கீழடி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஆதாரமாக அந்த திமிழ் உள்ள காளையுடைய எலும்பு குடுகள் இங்கே நிறைய கிடச்சிருக்கு, அதையும் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கீழடியில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு நிறையாவே இங்கே ஆதாரம் கிடச்சிருக்கு. தங்கம் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லை விளையாட்டு பொருட்கள் கிடைச்சிருக்கு. விளையாட்டு பொருட்களை வச்சு நம்ம யோசிக்கலாம், விளையாட்டு பொருள் கிடைச்சா அவங்க எப்படி செல்வ செழிப்பாக வாழ்ந்தாங்களா அப்படின்னு கிடையாது. விளையாட்டு பொருளை ஃபார் எக்ஸாம்பிள் தாயம் இந்த மாதிரி சில விளையாட்டு பொருட்கள் இது கிடைச்சதை வச்சு என்ன சொல்கிறாங்க, இது என்ன முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க ஓய்வு நேரம் கிடைச்சா தான் விளையாடி இருக்க முடியும். ஸோ அவங்க செல்வ செழிப்பாக வாழ்ந்துருக்காங்க, அவங்க தங்கம் பயன்படுத்திருக்காங்க, ஓய்வு நேரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை விளையாட்டில் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் உரை கிணறு போட்டிருக்காங்க. உரை கிணறுனா மண் சரிவை தடுக்கிறதுக்கு உரை போட்டு கிணறு போடுவாங்கல்ல, அது அப்போவே அவங்க அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்க பயன்படுத்துகிற மண் கலன்கள் எல்லாம் இங்கே பார்வைக்கு இருக்கு. அவங்க மண் பானை எப்படி செஞ்சாங்க, அந்த மண்பானையில பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக மேல் பக்கம் கருப்பாகவும் கீழ்ப்பக்கம் சிவப்பாகவும் இருக்கிற மாதிரியான பானைகள் அவங்க நிறையா தயார் பண்ணியிருக்காங்க. பார்க்க சற்று வித்தியாசமாக இருந்தது. இது மாதிரி ரொம்பவே வித்தியாசமான மண்பானைகள் இங்கே இருந்தது. அது மட்டும் இல்லை, கெண்டி மூக்கு பானைன்னு சொல்கிறாங்க, சற்று வித்தியாசமான பானை, அது எல்லாமே அங்கே இருந்தது. அந்த காலத்தில் அவங்க எப்படி மண்பானை தயாரித்தாங்க, எப்படி ஒரு உருவத்தை கொண்டு வந்தாங்க, எப்படி தரமாக பண்ணாங்கன்றதெல்லாம் எடுத்துக்காட்டாக டிவிலையும் அங்கே ஓட விட்டுருக்காங்க, அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. அடுத்து ஆடையும் அணிகலனும் அப்படின்ற ஒரு தனியாக ஒரு தலைப்பில் இன்னொரு அரங்கு இருக்குது.
அதுக்குள்ள அவங்க அணிவிச்ச ஆடை, அவங்க பயன்படுத்தின அடையாளங்கள், இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே அங்க பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க நெசவு தொழில் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமா நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிண்ணங்கள் எல்லாமே இங்க கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இரும்பினால் செய்யப்பட்ட சின்ன சின்ன ஆணைகள் கிடைச்சிருக்கு. இது துருப்பிடிச்ச நிலையில் கிடைச்சிருக்கு. அப்புறம் இது மாதிரி தக்காளி அப்படின்னு சொல்லப்படுற பொருளுமே நிறைய கிடைச்சிருக்கு. அப்புறம் அவங்க பயன்படுத்தின கூரிய எலும்பு முனைகளும் இங்கே கிடைச்சிருக்கு. கீழடியில் இது மாதிரி உள்ள அரங்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முற்றம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, பழைய காலத்து வீடு, அந்த மாடலில் கட்டியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. மாடியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நம்ம பார்க்குறது வியூ அணிகளை நான் பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வண்ண வண்ண கற்கள் அதெல்லாம் கிடச்சிது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது மாதிரி கீழடியில் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக அரங்குகள் கட்டப்பட்டுருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இந்த படியில் தான் இறங்கி போயிட்டுருக்கோம். இப்போ அடுத்த துறைக்கு நான் போகிறோம். அடுத்த இந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு உறுதிப்படுத்திருக்காங்க கீழடி மக்கள். கடல் வணிகம் செஞ்சதுக்கு எப்படிப்பட்ட கப்பல் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத ஒரு மினியேச்சரை செஞ்சு அழகாக நிப்பாட்டிருக்காங்க. பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வணிகத்துக்கு பயன்படுத்துகிற மக்கள் விதவிதமான வெவ்வேறு வகையான நாணயங்கள் வச்சுருந்தாங்க. அந்த நாணயங்களையும் இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பயன்படுத்தின இடைக்கற்களையும் இங்கே பார்வைக்கு வச்சுருக்காங்க. வெவ்வேறு வகையான நாணயங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக தங்க நாணயமும் மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் இங்கே பார்வைக்கு இருக்குது. அடுத்த நம்ம இப்போ போகிற இந்த ரங்கு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல்னு போட்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்றத விளக்கி இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2600 வருஷம் முன்னாடியே மக்கள் செங்கல்ல வீடு கட்டி வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரியுமே இங்கே இருக்கு. இந்த கீழடி மியூசியம் போய் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. அதாவது கிமு 600 நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 2600 வருஷம் முன்னாடி மக்கள் படிச்சிருக்காங்க. இப்போ உள்ள மக்களே ஒரு சிலர் படிக்காமல் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அப்போவே மக்கள் படிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாக மண் பானை உடல்களில் எழுத்துக்கள் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அவங்க செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாக தங்க நாணயங்கள், தங்கத்தில் ஆன சில ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு. அவங்க விளையாட்டுலேயும் கவனம் செலுத்தினாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமாக நிறையா தாயக்கட்டைகள் இங்கே கிடைச்சிருக்கு. இது மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வியப்படைய செய்கிற விஷயங்கள் ஃபுல்லாமே இது கிடைச்சிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே மக்கள் சமைக்கிறதுக்கு அடுப்பு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த அடுப்பு தான் அது. இந்த கூட்டத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா மக்கள் பயன்படுத்தின தங்க ஆபரணங்கள்லேருந்து எல்லா வகையான ஆபரணங்களும் இங்கே பார்வைக்கு இருக்குது. இந்த தங்க ஆபரணங்களை பார்க்கும்போது என்ன தோணுது, 2600 வருஷம் முன்னாடி ஒரு பெண்ணுடைய கழுத்திலேயோ காதலையோ கடந்த இந்த தங்க ஆபரணம் இன்றைக்கி நம்ம பார்வைக்கு இருக்குது. ஆனால் 2600 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவங்க இப்போ இல்லை அப்படின்றப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீல் இருந்தது இதை பார்க்கும்பொழுது. அது மட்டும் இல்லை, அவங்க தலை செய்வதற்கு யானை தந்தத்தில் சீப்பு தயாரித்து அதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற கேட்டப்போ ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு. அது பார்வைக்கும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இதுதான்
அந்த காலத்திலேயே மக்கள் விளையாட பயன்படுத்தின தாயக்கட்டைகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மண்பானை முடிகளில் நிறையா குறியீடுகள் கிடச்சிருக்கு. அந்த குறியீடுகள் ஹரப்ப மொஹஞ்சதாரோவில் உள்ள அந்த நாகரிகத்தை ஒட்டியே காணப்படுது அப்படின்றதுக்கு ஆதாரமாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி இங்கே பக்கத்தில் பிக்சரும் போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பொருளெல்லாம் நம்ம தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்கிற மாதிரி 3D முறையில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்ப்யூட்டரில் நாமளே எந்த பொருளையும் எடுத்து நம்ம அந்த பொருளை சுழற்றி பார்த்துக்கலாம் அப்படின்ற வண்ணம் ஒரு சாஃப்ட்வேர் தயாரித்து அதை நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்க. கீழடியில் அந்த காலத்திலேயே மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இறந்தவங்களை உதைக்கவும் செஞ்சுருக்காங்க, எரிக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு ஆதாரம் நிறைய கிடச்சிருக்கு. மனிதருடைய இளம்பு குடல்களும் கிடச்சிருக்கு, அதுவும் அங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறையா முதுமக்கள் தாழி கிடச்சிருக்கு. இங்கே உலகத்தரத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கீழடி மியூசியம் எல்லாரும் பார்க்க வேண்டிய, அதாவது எல்லாரும் நிச்சயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம். அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம இதுக்குள்ளே போனாலே தெரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, அவங்க பயன்படுத்தின பொருளை நம்ம நேராக பார்க்குறோம் அப்படின்றப்ப ரொம்பவே வியப்பாக இருக்குது. நிறையா பள்ளி மாணவர்கள் இங்கே வந்து பார்வையிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஸ்நாக்ஸு அப்புறம் டீ காஃபி பருத்திப்பால் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. அந்த கேன்டீன் உள்ளே இருக்குது. அந்த கேன்டீனில் உள்ள சிறப்பு அப்படின்னு நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அங்கே செயற்கையாக இப்போது வருதில் குளிர்பானங்கள், அது எதுவுமே இங்கே கிடைக்கல. அது நல்ல விஷயமும் கூட. அங்கே இயற்கையான பொருள் மட்டுமே வச்சுருக்காங்க, அதாவது அவிச்ச சில சிறுதானிய உணவுகள், பயிறு வகைகள் இது வச்சுருக்காங்க, டீ காஃபி பருத்திப்பால் இது வச்சுருக்காங்க. அதாவது பேக்கெட்டில் அடைச்சி வைக்கப்படுற எந்த பொருளுமே அங்கே உள்ளே விற்கப்படலை. அது நல்ல விஷயமும் கூடாது. இந்த கீழடிக்குள்ளே வந்து நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு முழு நாள் கூட போதாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. வேகமாக பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் டேயில் பார்த்துட்டு வரலாம். உடனே நுணுக்கமாக பார்க்கணுன்னா ஒரு நாள் தான், எவ்வளவு வாரங்களானாலும் அது போதாது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. வாசல் நடுகள் போட்டிருக்காங்க. அந்த நடுகள் அப்படின்றது இறந்தவர் சார்பாக இறந்தவர் நினைவாக வைக்கப்பட்ட ஒரு கல், அதுவும் இங்கே வாசலில் வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த கீழடி மியூசியமில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகு செடிகள் சூப்பராக வளர்த்துருக்காங்க. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நிறைய மரக்கன்றுகளும் இங்கே வளர்க்கப்பட்டு வருது. இன்னும் ஒரு சில வருடங்களில் அது எல்லாமே பெரிய மரமாச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே அழகாக நிழல் தரும். கீழடியை சுற்றி பார்க்க காரில் போனாலோ, வேனில் போனாலோ, அல்லது மினி பஸ்ஸில் போனாலோ சரி, இல்லை எந்த வாகனத்தில் போனாலும் அதை நிப்பாட்டுறதுக்கு ரொம்பவே அழகாக அங்கே இடம் இருக்குது. எக்கச்சக்கமான காரை நிப்பாட்டலாம், அந்தளவுக்கு சூப்பராக உள்ள பிளேஸ் இருக்குது. இந்த மியூசியம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நன்கு வழிச்சாலையை வந்து அடிச்சிடலாம். போய் இடது பக்கம் மாத்திரம் பண்ணோம் அப்படின்னா மதுரை தான். மதுரை வந்து ரொம்பவே பக்கம் அங்கேருந்து. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் சிறப்பாக நல்ல ஒரு இடத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.